கொரோனா வைரஸ் பாதிப்பால் ஜப்பான் அருகே நடுக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள டைமண்ட் பிரின்சஸ் சொகுசு கப்பலில் இருக்கும் இந்தியர்கள் 5 பேருக்கு கொரோனா பாதிப்பு உள்ளபோதிலும் அவர்கள் சிகிச்சைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. 3711 பன்னாட்டு சுற்றுலாப் பயணிகளுடன் உலா வந்த இந்த சொகுசு கப்பலில் கொரோனா பாதிப்பு இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அதிலிருந்து பயணிகள் யாரையும் தரையிறங்க ஜப்பான் அரசு அனுமதிக்கவில்லை. 10 நாட்களுக்கும் மேலாக அவர்கள் கப்பலிலேயே இருக்கிறார்கள். தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை இந்த கப்பலில் 454 பேருக்கு நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கப்பலில் பணியாற்றி வந்த இந்தியர்கள் 5 பேருக்கு நோய் தொற்று இருப்பது உறுதியானது. எனினும் இவர்களுக்கு டோக்கியோவில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் மருந்து உதவிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவர்களை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் பொதுமக்களின் நலன் கருதி கப்பலில் அவர்கள் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருப்பதும் அவசியத்தை பற்றி புரிந்து கொண்டுள்ளதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த கப்பலில் 138 இந்தியர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் 132 பேர் ஊழியர்கள், 6 பேர் மட்டுமே பயணிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே கப்பலில் இருந்து அமெரிக்க பயணிகள் சிலரை மீட்ட அந்நாட்டு அரசு அவர்களை தனி விமானம் மூலம் கலிபோர்னியாவுக்கு கொண்டு சென்றுள்ளது. அங்கு பிரத்யேக முகாமில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, சீனாவில் கொரோனா பாதிப்புக்கு இதுவரை 1700க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 1933 பேருக்கு நோய் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் மொத்தம் 70400 பேருக்கு நோய் தொற்று இருக்கிறது. இந்நிலையில் சீனாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் சிக்கி தவிக்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளைச் சேர்ந்தவர்களை மீட்பதற்கு உதவ தயாராக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். மாலத்தீவு நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஏற்கனவே மீட்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், எந்த நாட்டிற்கும் உதவி செய்ய இந்தியா தயாராக இருக்கிறது என்றார். இந்நிலையில் சீனாவில் ஊபே மாகாணத்தில் வசிக்கும் இந்தியர்கள் இந்தியாவுக்கு திரும்ப விரும்பினால் இன்று இரவு அங்கிருந்து புறப்படும் இந்திய விமானத்தில் வரலாம் என்று பெய்ஜிங்கில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது.